Hi with Chitra, Social Talk. உங்களுடைய வெற்றி அட்ரிபியூட் பண்ணனா யாருக்கு சொல்றீங்க? பெரிய கேள்வியா இருக்கு. நிறைய பேருக்கு அவங்க சார் ஒருத்தருக்கு நான் அந்த மாதிரி சொல்ல முடியல சார். இப்போ அம்மா அப்பால இருந்து ஆரம்பிச்சோம்னா அது ஒரு ஒரு 100,000 பேர் ஒரு குறைஞ்சது ஒரு 20 பேராச்சும் சொல்ற மாதிரி இருக்கும் சார். எனக்கு இன்னைக்கு ஒரு நம்பிக்கை, இன்னைக்கு நிறைய பேர் நம்புவாங்க சார். நான் ஒரு விஷயம் பண்ணுறேன்னு சொன்னால் நம்புவாங்க சார். அன்றைக்கி எதுவுமே இல்லாதப்போ நம்பிக்கை வச்ச சில பேர் இருப்பாங்களா சார், அவங்களுக்கு தான் சார் அதை இது பண்ணலாம். சரி, சென்னை வந்தப்போ இடம் கொடுக்கலன்னா அன்றைக்கி நான் என்ன இருப்பேன் தெரியாது சார். ரமேஷ் ஓ, அப்புறம் வந்து சிவகாந்த் அண்ணன் இல்லைன்னா நான் ஐபிசியில் போய் சர்வே பண்ணியிருக்க மாட்டோம் சார். அப்புறம் அசர் அண்ணன் மூலிமா தான் மூட்டியில் ஒரு விஷயம் கிடச்சி சார். அப்புறம் யோகி அண்ணன், ராஜா அண்ணன் ஒரு அண்ணன் இருந்தாங்க சார், அவங்க மூலிமா தான் மெட்ராஸ் சென்ட்ரலில் வேலையே கிடை, அவங்களுக்கு இருந்த வேலை தான் அங்கே போய் பண்ணோம் சார். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் எங்களை நம்பிக்கை வச்சு இந்த இடத்துல இது பண்ணாங்கன்னா, அப்புறம் அந்த பிஎஸ்ஆர்னு சொல்லிவிட்டு அங்கே வேலை செஞ்சவர் சார். நாங்கள் இப்போ வைரல் வீடியோ கிடையாது, எதுவுமே பண்ண கிடையாது, ஒரு ஸ்கிரிப்டும் மட்டும் எழுதியிருந்தோம். அதுவும் ஒரு காலாவதியான ஒரு ஸ்கிரிப்ட், காலாவதினா ஒரு படத்துக்கு ஒரு கணிதன் படத்துக்கு எழுத சொன்னாங்க, ஒரு அதர்வா அந்த படத்துக்கான ப்ரொமோஷனல் வீடியோவுக்கு ஸ்கிரிப்ட் எழுத சொல்லியிருந்தாங்க. அதுக்கு நாங்கள் உட்காந்து அந்த கணிதன் படத்துக்கு உட்காந்து ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தோம். அது வந்து ஓவராலாக இப்போ உட்காந்து படித்தா நான் அந்த ஸ்கிரிப்ட் இருந்துச்சு, நான் படித்து பார்த்தேன். இதை பார்த்துட்டு நமக்கு வேலை கொடுத்துருக்காருன்னு தான் சார் இருந்துச்சு. ஆனால் அதை பார்த்துட்டு அவர் எதை எதை பார்த்தாருன்றது ஆமாம் சார், அது அந்த அது அது வந்து படமே ரிலீஸ் ஆகிடுச்சு சார். ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் நாங்கள் இன்டர்வியூ போகிறோம். அப்புறம் அந்த அந்த ஸ்கிரிப்டை எடுத்துக்கிட்டே போகிறோம். நாங்கள் இந்த மாதிரி ஒன்று பண்ணியிருந்தோம், நீங்கள் முன்னாடி சொன்னதுன்னு சொல்லிட்டு போய் கொடுத்துருந்தோம். அது பார்த்துட்டு அப்புறம் நம்பிக்கை வச்சு சரி இந்த பசங்க வருவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை வச்சு சில விஷயங்கள் செஞ்சார் சார். எங்களுக்கு ஃபினான்ஷியலாக நாங்கள் ரொம்ப வீக்காக இருக்கோம்னு அதுக்கு சப்போர்ட் பண்ணதாக இருக்கட்டும், அந்த மாதிரி அவங்க எல்லாருக்குமே அதை சொன்னேன் சார். ஆதர் சார் அவர் தான் எங்களை இது பண்ணார். அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க சார். முத்தொன்னுன்னு இருக்காங்க சார், அவர் தான் வந்து சாஸ்போர்ட்ல இன்றைக்கி இருக்காரு சார். அவர் வந்து ரைட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீ பண்ணுடா சப்போர்ட் பண்ணுன்னு ஒன்று சொன்னாங்க சார். எனக்கு வந்து என்னென்னா ஒரு டொக் டொக்குன்னு ஒரு சீரியஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம் சார். அது வந்து பேய் சீரியஸ்னு சொல்லிட்டு பண்ணேன் சார். அது ஒரு அப்போ எல்லாருக்கும் வந்து சரி காமெடி இல்லைன்னா பேய் மாதிரி ஏதாவது ஒன்று போனால் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் டேரக்டே நான் பண்ணல சார், அவர் தான் பண்ணார். ஆனால் பேர் என் பேரை போடணும்னு சொல்லி என் பேரை போட்டார். ஏன்னா இனிஷியேட் நீ தான் பண்ண, நீ தான் போட்டார். அது எனக்கு தூக்கம் அது ஏற்றுக்க முடியல சார். பண்ணாத வேலைக்கு எப்படி இது பண்ணுறது, அப்போ வேலை பண்ணிடுவோம் நம்மளேன்னு சொல்லிட்டு அவர்னால தான் நான் இந்த அடுத்து வீடியோ பண்ண ஆரம்பித்தோம் சார். இந்த மாதிரி அங்கங்கே ஒவ்வொரு நிறைய பேர் இருக்கனால இப்போ அவங்க எல்லாருக்குமே தான் இதை சமர்ப்பிக்கணும். லிஸ்ட் எடுத்தால் ஒரு 20-30 பேர். ஆமாம் சார். ஒரு வாரத்துக்கு எத்தனை வீடியோ பண்ணுவீங்க நீங்கள் நார்மலாக? ஒரே வீடியோ, ஒரு வீடியோ பண்ணுவோம். ஒரு வீடியோ வாரத்துக்கு ஒரு? ஆமாம். இப்போ எங்கேயாவது வெளியூர் போகிறோம், வேறு ஏதாவது வேலையாக இருக்கேன்னா முன்னாடியே அந்த இதுக்கான வீடியோ பண்ணி வச்சுட்டு போயிடுவோம் சார். அது கரெக்டாக அந்த ரெண்டு டைமில் ஒரு 5 நாள் வாரம்னா ஒரு 5 நாளுக்கு ஒரு வீடியோ பண்ணுற மாதிரி பண்ணுவோம் சார். மாதம் ஒரு 4லேருந்து 5 வீடியோ வரும் சார். இந்த வீடியோக்கான ஸ்கிரிப்ட் லைனை எப்படி தீர்மானம் பண்ணுவீங்க? சீசன் வச்சு பண்ணுவோம் சார். சில டைம் வந்து இப்போது தீபாவளினா தீபாவளி சம்மந்தமான இது பண்ணுவோம் சார். இல்லைனா இப்போ என்ன மக்கள் மாதிரி என்ன பிரபலமாக போயிட்டுருக்குன்னு அதை எடுத்து அதை வச்சு ஒரு இது பண்ணுவோம் சார். இல்லை ஆடியன்ஸ் அதிகமாக என்ன கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்க, என்ன பண்ணுவோம். அப்புறம் சோஷியல் மீடியாவில் மக்கள் அதிகமாக எதை கன்சியூம் பண்ணுறாங்க, என்ன பார்க்குறாங்க, இப்போ என்ன பேசிகிட்டு இருக்காங்க நிலவரம், அதை வச்சு பண்ணுவோம். இந்த மாதிரி எங்களுக்கு ஏதாவது சில அனுபவம் சில நேரங்கள் இல்லை சம்மந்தமே இல்லாமல் இப்போ நமக்கு வந்து ஒரு சில ஒரு நமக்கே ஒரு கோபம் இருக்குது சார். இதுன்னா இப்படி பண்ணிருக்காங்க பசங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த ஸ்கூல் பசங்க போட்டு டீச்சர்ஸ் அடிக்கிறது இது மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தோம் சார். இப்போ அதெல்லாம் வந்து மக்கள் பேசலைன்னா கூட அது நமக்கே வந்து அதை பண்ணணும், ஏதாச்சும் ஒன்று சொல்லணும்னு சொல்லி அந்த மாதிரியும் பண்ணுறது உண்டு சார். சரி, வாழ்க்கையில் நடக்கிறதையும் பண்ணுவோம் சார். இப்போ கெடா வீட்டுக்கு போயிருந்தோம் சார், அதை வச்சு ஒரு வீடியோ பண்ணோம். கல்யாணம் அதை வச்சு ஒரு வீடியோ பண்ணோம். இந்த மாதிரி நாங்கள் போய் பார்க்குறது எங்கே போகிறோம் என்ன பண்ணுறோமோ அதை வச்சு ஒரு வீடியோ பண்ண முடிஞ்சால் பண்ணிடுவோம். நீங்கள் பல அரசியல்வாதிகளை பல நடிகர்களை விமர்சிச்சிருக்கீங்க உங்களுடைய வீடியோக்களில், அதில் எதிர்வினை ஏதாவது சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கா? ஃபோன் பண்ணி ஃபஸ்ட்டில் அந்த இப்போ அரசியல் இது பண்ணுறப்ப மிரட்டல்லாம் வந்துருக்கு. அப்புறம் வந்து ஒருத்தர் இதில் வந்து ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணி ரொம்ப பண்ண வேணாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அப்படி சொன்னாங்க. ஆமாம், இது எதிர்வினைனா பெருசாக சார், அது ஒரு மாதிரி மறைமுகமாக டைரக்டாக இருக்காது. ஆனால் ஒரு ஒரு மாதிரி ஒரு த்ரெட்டுன்னு கூட சொல்ல முடியாது சார். அது அது என்ன, அது பேசி வச்சு பேசும்போது நமக்கு த்ரெட்டுனே தெரியாது சார். அது ஃபோன் வச்சக்கப்புறம் யோசிச்சு பார்க்கும்போது இவர் ஏன் இப்படி சொன்னார், அதை அப்படி சொன்னால் அப்படி யோசிச்சு பார்க்கும்போது போகணும். மறைமுகமாக நம்மளை அது ஏன் தம்பி ஒழுங்காக இருக்கு இருக்க முடியாதா, ஏன்ப்பா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறது, இன்னொன்னு சொல்கிறது இதை ஏன்னப்பா பண்ணீங்கன்னு கேட்குறது, அந்த மாதிரி மறைமுக சில ப்ரெஷரும் வரும் சார். அது வந்து ஏதாவது ஒரு சைடு நீங்கள் போய் ஆகணும்னு ஒரு கட்டம் வந்தது சார். அதுக்கப்புறம் இது இது வேணாம், இது பண்ணுறதை நிறுத்திடுவோம்னு சொல்லிட்டு அப்புறம் அது பண்ணுறதே இல்லை சார். எல்லாத்தையும் எல்லாரும் பற்றி எடுக்கிற மாதிரி ஆகுது, அதனால
எல்லாரை பத்தியுமே பேசியிருப்போம் சார். இல்ல நீங்க எல்லாரை பத்தியும் தானே பேசுறீங்க. ஆமா சார், அதுல இல்ல இவரை பத்தி அதிகமா பேசிருக்கீங்க. இவரை பத்தி அந்த மாதிரி ஒரு இது வர்றது நாங்க நின்ன அப்புறமும் இப்ப வரைக்குமே சார் அந்த பழைய வீடியோல இருந்து பழைய வீடியோ இப்போ சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. அது லாஸ்ட் கலெக்ஷன் கூட இப்போ ஒரு மாசத்துக்கு முன்னாடிலாம் ஃபுல் பீக்ல போய்கிட்டு இருக்கு சார், ஃபுல்லா ஆடி இருக்கு. இந்த வீடியோ இப்ப போட்டிருந்தா அரெஸ்ட் ஆயிருப்பீங்கன்னு போட்டுட்டு இருக்கா. அதை பாத்துக்க ஐயோ, ஆமா அவன் சொல்றது உண்மைதான்ற மாதிரிலாம் யோசிக்கிறது. அதனால பண்ணா எல்லாரையும் கலாய்க்கணும், இல்லைனா பண்ணாமே விட்டுறலான்னு சொல்லிட்டு. நீங்கள் பண்ண வீடியோவில் நீங்களே உங்களை மறந்து சிரித்து ரசித்த வீடியோ அப்படின்னு எதை எது சொல்லலாம்? இவன் வந்து இந்த கிரிக்கெட் விளையாடிட்டு இருப்பான் சார், நடு ரோட்டில் கிரிக்கெட் விளையாடிட்டு இருப்பான். அங்கே நடு ரோட்டில் நடந்து போகிறவங்களே இவர் என்னமோ இவருக்கு கட்டி விட்ட கிரவுண்டு மாதிரி இவர் திட்டுவார். அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏய் ஏண்டா வர்றீங்க, அவனை நிறுத்துக்கலேண்டா அப்படின்னு. அது எனக்கு ரொம்ப உளுந்து உளுந்து சிரிக்கும். எனக்கு வந்து பைபாஸ் வீடியோகள் ரொம்ப பிடிக்கும் சார். அது அகம் டிவி வழியே அகத்திற்குள்ளும் செல்லலாம். அப்படி கா திரும்பி ஆழ்வார்பேட்டைக்கு ஆபீஸ் வந்துடுறேன். இந்த பிக் பாஸ் அது அந்த மாதிரி இப்போ நாங்கள் அதை ஸ்பூஃப் பண்ணி ஒன்று பண்ணியிருந்தோம் சார். அந்த வீடியோ வந்து எனக்கு இப்போ பார்க்கும்போது பழசு. ஆமாம் அதை பண்ணீங்க ஃபஸ்ட்டு டைம் ஒன்று பண்ணியிருந்தோம் சார். ஃபஸ்ட்டு வந்தப்போ அதை அந்த வீடியோ வந்து ரொம்ப இதாக சார். பண்ணுறப்போ நமக்கு வந்து சரி ஒரு நார்மலாக இருக்க மாதிரி தெரியும் சார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் அதை கட் பண்ணி கட் பண்ணி நிறைய பேஜ்லலாம் போடுவாங்களா சார். அப்போ அதை பார்க்கும்போது ஓ ஆமாம் நல்லாயிருக்கு, இன்னும் அதை அன்றைக்கி நினச்சதை விட இன்னும் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்குன்னு. அன்னைக்கு பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமோனு எல்லா வீடியோமே தோணும் சார். ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த வீடியோ பார்க்கும்போது இது நல்லா தான் இருக்கு. மேலுமே என்ன பண்ணிருந்தீங்க அந்த வீடியோவில்? என்ன இருக்கா அந்த அளவுக்கு சிரிக்கிற அளவுக்கு என்ன பண்ணுன்னு கேட்குறேன் சார். நான் பண்ணல சார், இவன் தான் சார் போட்டு சொல்ல சொல்ல கேட்காம கமல் சாரை கலாய்ச்சது அவ்வளோ பிடிச்சிருக்காங்க இல்லை சார். அது அந்தது. அப்புறம் வந்து இன்னொரு அப்பா வெடின்னு ஒரு வீடியோ பண்ணியிருப்போம் சார், போத்திஸ் ஆடு வந்து போத்திஸ் அட்வர்டைஸ்மெண்ட். அந்த ஆட் வந்து பண்ணிட்டு அன்னைக்கு ஒரு கொழுப்பில் அவரையே கொஞ்சம் டேக்லாம் பண்ணிட்டு ஓடிட்டோம் சார். அப்போது அந்த வீடியோலாம் வைரலே ஆகலை சார். பரதாபங்கள் ஹிட் ஆனதுக்கப்புறம் அந்த வீடியோ வைரலாச்சு. அது நல்லா பண்ணியிருக்கோன்னு தோணுச்சு, ஆனால் அந்த வீடியோ அப்போ சரியாக போகவே இல்லை. ஒரு வருஷம் அப்புறம் பார்த்தா ரெண்டு மூணு வருஷத்துக்கு தீபாவளிக்கு அந்த வீடியோ ஷேர் ஆகிட்டே இருந்தது சார். அது ரொம்ப பிடிச்சது. நீங்கள் யூடியூப்பில் பாப்புலர் ஆனதுக்கப்புறம் திரைப்படங்கள் நடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சிது இல்லையா? எப்படி இருந்தது அந்த அனுபவம்? அது வந்து ஒரு டைப்பாக இருந்துச்சு சார். அது என்னென்னா நம்மளை கூப்பிடுவாங்க, நாங்கள் நடிச்சிருவோம் சார், அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம். பண்ணிட்டு பார்த்தா எடிட்டில் அது போயிடும் இருக்காது. ஆ அந்த மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து கூப்பிட்டுட்டு நீங்கள் அந்த இதில் பண்ணிங்களா, அவர் மாதிரி பண்ணிங்களா, அது மாதிரி இங்கேயும் பண்ணுங்கள் அப்படி சொல்லிடுவாங்க. அது வந்து கொஞ்சம் இது என்னடா இது, இது நான் யூடியூப்லேயே பண்ணிடுவேன். சினிமாவில் வந்து ஒரு கேரக்டரு அந்த மாதிரி பண்ணால் ஓகே, இல்லை காமெடியாகவே இருந்தாலும் ஒரு ஒரு அந்த காமெடின்னு அந்த கேரக்டராக பண்ணுறது வேறு, சும்மா அங்கேயும் வந்துட்டு யூடியூப் மாதிரியே இந்த இந்த வர மாதிரி மிமிக்ரி பண்ணுறது அது பண்ணுறதுக்கு பண்ணாமல் இருக்கலாம் தோண ஆரம்பிச்சிச்சு. அந்த மாதிரி நிறையா பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வருவோம் நான். இன்னொன்று வந்து அங்கே சொல்கிறப்ப ஒரு மாதிரி இருக்கும் சார். இப்போது ஒரு படத்துலலாம் வந்து நாங்கள் எங்களுக்கு சொன்ன கதை ஒரு மாதிரி இருக்கும். நம்ம அங்கே ஸ்பாட்டுக்கு போனோடனே அது படத்தில் வந்து ஹீரோயினே இருக்காது சார். பார்த்தா டக்குன்னு பார்த்தா ஒரு கிளாமராக ஒரு ஹீரோயின் வச்சுருவாங்க. அது நம்ம கேள்வியும் கேட்க முடியாது சார். இப்போ அது ஒரு இப்போ ஒரு சாங் ஒன்று வச்சுருவாங்க, அது அது மாதிரி இருக்கும். இன்னொரு படத்தில் வந்து ஹீரோவே கிடையாது சார். அந்த படத்தில் வந்து நாலு பசங்க பசங்க போகிறது தான் இருக்கும். டக் அந்த படத்தில் ஒரு ஹீரோ வந்துட்டார், டக்குன்னு ஹீரோ உருவாகிட்டார். அந்த படத்தில் எங்களுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில, டக்குனு ஒரு ஃபைட்லாம் பண்ணுறாரு காமெடி படத்தில். ஐயோ என்னடா அது, கண்ணாடியெல்லாம் உடச்சிக்கிட்டு அந்த மாதிரிலாம் ஆயிருக்கு சார். ரெண்டு ஆமாம் ரெண்டும் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் தான் சார். சுதார் நீ சொல்லுப்பா, நான் நிறைய வளர்றேன். இல்லை இல்லை அந்த மாதிரி. இப்போ ஒரு அனுபவம் இங்கே வந்து நீ இப்போ ஒரு மாதிரி நடந்திருக்குன்னா, சரி இதுக்கப்புறம் இது இப்படி மாற்றி பண்ணுவோம் அப்படி மாற்றி பண்ணுவோன்னு ஒரு முறை ட்ரை பண்ணோம் சார். அப்புறமா தான் சரி இதுக்கப்புறம் சினிமா வந்து தெளிவாக ஒரு நல்ல கேரக்டராக இருந்தால் பண்ணலாம், இல்லை பிடிச்சிருக்கு இதை கண்டிப்பாக பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சுன்னா பண்ணுவோம், இல்லைன்னா நம்ம வெயிட் பண்ணலாம் வர வரைக்குமே சொல்லிட்டு அப்புறம் வெயிட் பண்ண ஆரம்பிச்சோம் சார். இப்போதைக்கு சினிமா வந்து ஆசை இல்லை. நல்ல படம் பண்ணணும் சார். ஆமாம் சார், சினிமா ஆசைலாம் சினிமா தானே சார் இவ்வளோ நாள் ஓடிட்டுருக்கோம். சினிமா தான் அல்டிமேட் டெஸ்டினேஷனே சினிமா தான் சார் யோசிச்சிருக்கோம். இப்போ வரைக்குமே என்ன கேட்டாலும் அதுதான் சினிமா தான். கல்லூரியில் படிக்கும்போது ரெண்டு பேருமே காதல் மன்னனாக இருந்திருக்கீங்க. காதல் காதல் மன்னன் ஒன் சைடு ஒன் சைடு இந்த அதுவும் காதல் தானே. ஆமாம், அந்த கதையெல்லாம் உங்கள் மனைவிகளுக்கெல்லாம் தெரியுமா? ஆ நான்லாம் சொல்லியிருக்கேன் சார். ஆ சொல்லியிருக்கேன். எப்படி இருந்தது கல்லூரியில் உங்களுடைய காதல் வாழ்க்கை? அது காதல்னே சொல்ல முடியாது சார். அது வந்து அது காதலா இல்லை வந்து இப்போ இப்போ கேட்டால் அது ஸ்டாக்கிங்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. அது ஸ்டாக்கிங் கூட சொல்ல முடியாது சார். ஸ்டாக்கிங்னா அந்த பொண்ணு போகிற இடத்துக்குலாம் போகணும் இல்லை, எங்கள் கிளாஸ் தான் அந்த பொண்ணு. நான் எதுக்கு ஸ்டாக்கிங் பண்ணணும்?
நான் இருக்கிற இடத்துல தான் அந்த பொண்ணு இருக்குது சார். அது வந்து அது லவ்னே கிடையாது சார். அது ஒரு நாள் போனேன் அவங்கள்ட்ட போய், எனக்கு வந்து நாங்கள் படித்தது ஃபுல்லாக பாய்ஸ் ஸ்கூல்ன்றனால பொண்ணுங்கள்கிட்ட அதிகமாக பேசி அந்த இதில் சார். நான் அது தாண்டி வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டு 40 பொண்ணுங்க 20 பசங்க. அது டோட்டலாக அதுவே எங்களுக்கு இன்னும் செட் ஆகாமல் உட்காந்துருக்கப்போ ஒரு பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்கள்ட்ட லவ்னு சொல்கிறதா அது எப்படி சொல்கிறது, ஒரு நாள் போயிட்டு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு. இப்பெல்லாம் பண்ணினா இப்போ வந்து வீட்டிலேருந்து ஆள் கூட்டு வந்துடும் பார்த்துக்க. அன்னைக்கே எங்கள் தோண்டி புதைச்சிட்டாங்க, அன்னைக்கே எல்லாத்தையும் கூட்டி தோண்டி புதைச்சிட்டு போனது தான் சார். அவ்வளோதான், அதுக்கப்புறம் லவ்வு இல்லை, ஒரே காதல் தான். ஆமாம் ஆமாம், பார்த்தது அப்படியே பார்த்துட்டு அப்படியே போயிடுறது உண்டு. அதான் நீ இருக்கியா ஓகே, பா அன்னைக்கு பார்க்குறேன்னா ஓகே ஹாப்பி, அவ்வளோதான். இப்போ அவங்களுக்கு கல்யாணம் ஆகி இருக்கு, ஒரு இப்போ ரெண்டு பசங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஒரு பசங்க இருந்தா ஏன் பார்த்தா இருக்கும். ஆமாம், அந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணிருக்கீங்க அது வரைக்கும். ஆ ஆமாம், ரொம்ப லவ் பண்ணிடுறேன் அதனால. சுதாகர் என்னப்பா ரொம்ப ஓப்பனாக ரெண்டு உண்மை தானே இதில் என்ன இருக்குது? அது ஒய்ஃப்டே சொல்லியிருக்கேன் நான், அது எல்லாருக்கும் தெரியும். எனக்கு வந்து ஒரு விடுதலை காதலாக ஒரு காதல் இருந்துச்சு சார். அப்புறம் இருதலையாக ரெண்டு இருந்துச்சு சொல்லு சொல்லு. அந்த காதல் வந்து முடிவட்டுறக்கப்புறம் சும்மா ஒரு இதில் இருந்தேன் சார். அப்போ அந்த டைமில் வந்து ஏதோ இப்போ இந்த மாதிரி வீடியோவில் சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் அந்த பொண்ணையே காதல் வச்சுக்கலாம் பண்ணிக்கிட்டேன் சார். ரெண்டு காதல் தான், அந்த முதல் காதலை பற்றி அவங்களுக்கு தெரியும் சார். இந்த மாதிரி அது காதல்னு சொல்ல முடியாது சார், சும்மா பெருசாக பேசுனது கூட நம்ம அதிகமாக இருந்திருக்க மாட்டோம் சார். பிடிக்கும், அவர் க்ரஷ்னு சொல்லலாம் சார், அந்த மாதிரி ஒரு அது தெரியும் சார் அவங்களுக்கு. உங்களுடைய நட்பு தொடர்ந்து நீடிக்கிறதுக்கு உங்களுடைய இரு மனைவிகளும் ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்களுக்குள்ள எப்படிப்பட்ட புரிதல் இருக்குது? அவங்க ரெண்டு பேரும் இப்போ நல்ல ஃப்ரெண்ட்ஸ் சார். இப்போ ஜிம்முக்கு போகிறனா கூட இப்போ நாங்கள் ஒரு செட்டு போனோன்னா அவங்க ஒரு ஒரு இதில் போயிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால் அவங்க நல்லா பழகிட்டாங்க ஃபுல்லாக. அதே மாதிரி ஒரே டைமில் குழந்தை பிறந்தது, இந்த இது எல்லாமே ஒரே டைமில் நடந்ததுனால நல்லா பேசுகிறதுக்கும் நிறையா விஷயங்கள் இருக்குது சார். இப்போ பாப்பாவை எப்படி பார்த்துக்கணும், இப்போ இந்த இந்த மந்தில் என்ன பண்ணீங்க, என்ன எப்படி மூவ்மெண்ட் இருந்துச்சு, சிரிக்கிறானா பேசுகிறானா, என்ன சவுண்டு கொடுக்குறான், இந்த இந்த மாதிரி பண்ணுறானா, எவனும் பண்ணானா, இப்படி சேட்டை பண்ணுறானா, இப்போ இவ பண்ணுவாளா, ஸோ இது மாதிரி இருக்கிறனால அவங்களுக்குள்ள ரொம்ப நல்லா எங்களோட இன்னும் நல்லா ஃப்ரெண்ட்லியாக ஆகிட்டாங்க சார். இப்போ இப்போ என் மனைவியாவது முதல்லேருந்தே தெரியும்ல சார். இப்போ நாங்கள் இப்போ என்ன என்ன தெரியும் போது கோபியும் தெரியும், அதனால் அவங்க அப்போலேருந்தே எங்களை பற்றி பார்த்துட்டு இருந்தனால இதாக இருப்பாங்க, புரிஞ்சுப்பாங்க சார். இப்போ நான் எங்களுக்குள்ளே ஒரு விஷயம் பேசினா கூட அவங்க அது புரிஞ்சுப்பாங்க. அது பேசினாடி இன்னொன்று, கல்யாணத்துக்கு முன்னாடி நான் இப்போ பொண்ணு பார்த்து இந்த கல்யாணம்ன்ற போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் தெளிவாக சொன்னேன். சுதாகர் வந்து அவனை வந்து வெளி ஃப்ரெண்டு அந்த மாதிரி இல்லை, அவன் நம்ம வீட்டில் ஒரு ஆள் மாதிரி தான் இருக்கும். உன்னையோட நான் அதிகமாக பேசுகிறேன், இல்லை ஏதாவது நீங்கள் என்ன அவரை மதிக்கிற அளவு கூட நம்ம அந்த மாதிரிலாம் எதுவும் நீ யோசிச்சுக்காத, யோசிச்சுன்னா அது தப்பாக தான் போய் முடியும், அது மட்டும் மைண்டில் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு தான் கல்யாணமே பண்ணேன். சூப்பர். அது மாதிரி தான் இவனு சொன்னால் இப்போ சொல்ல மாட்டேங்கிறான். இல்லை சார், நான் முதல்லே சொல்லிட்டேன் சார், அதெல்லாமே இவன் சொல்லிட்டான், அதனால தான் சார் நானும் போயிட்டு இது. ஐயோ, அவர் சொன்ன மாதிரி அவருக்கு வந்து அவரு ஏற்கனவே தெரியும் உங்களை பற்றி. ஆமாம் சார், உங்கள் மிஸ்ஸுக்கு தெரிஞ்சிருக்க. ஆமாம், ஏன்னா லவ் மேரேஜ் எங்கள் வீட்டில் அரேஞ்சிட்டுன்றனால அது சொல்ல வேண்டியது. நீங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்க யூடியூப் வீடியோக்களுக்கும் நீங்கள் நடித்த கோடியிலருக்கும் ரொம்ப வித்தியாசம், அந்த அனுபவம் எப்படி இருந்தது? ஏன்னா அது வந்து இதில் வந்து கதையை நீங்கள் நடிப்பு அப்படின்னு சொல்ல முடியாது, இது மோர் ஆஃப் எ சட்டையர். அதில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நிறைய இருந்தது, உணர்ச்சிகரமான காட்சிகள்லாம் கூட ரெண்டு பேரும் நல்லா நடிச்சிருந்தது நான் பார்த்தேன். எப்படி இருந்தது அந்த அனுபவம் சார்? அது ரொம்ப அது இங்கே இருக்கோ அதுக்கும் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு சார். ஆனால் வித்தியாசமாக இருந்தது, ஆனால் அது பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் புரிதல் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு சார் அந்த ஷூட் பண்ணும்போது. ஏன்னா எனக்கு நமக்கு தெரியல சார், ஒரு லாங்காக ஒரு 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 ஒயிட் மண்ட வச்சுருவோம், அதுக்குள்ளே தான் எல்லாமே நடக்கும், அதில் அது எந்த கேமரா ஆங்கிள் இதுவும் மாறாது, இப்படியே இருக்கும். இதுக்கு முன்னாடி இருக்க விதங்கள் என்னென்னா, டக்குன்னு ஒரு க்ளோஸ் எடுத்தோம், க்ளோஸ் வைப்பாங்க, இல்லை மிட் வைப்பாங்க, வேறு ஏதாவது ஒரு ஷார்ட் வைப்பாங்க, அது மாதிரி இருக்கும். என்ன எடுக்கிறாங்க, நம்ம என்ன பண்ணுறோங்கிறத ஒரு கோர்வையாக ஒரு மனசுக்குள்ளே அதை கொண்டு வரதுக்கு முதல்லலாம் தடுமாறிட்டு இருந்தோம் சார். இதில் என்ன எடுத்தோம்னா, ஒரு ஒயிட் தான் ஃபஸ்ட்டு வைப்பாங்க, இல்லைனாலும் அந்த சீன் என்னங்கிறத முன்னாடியே பேசி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அங்கே போகிற மாதிரி சில டைம் இருந்தது சார். அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எடுத்தாங்க. அந்த அது டைரக்டர் தான் கேமராவும் பண்ணாங்க சார். அவர் வந்து ஒரு சின்ன ஸ்பேஸை எப்படி யூஸ் பண்ணுறாரு, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக லைட்டிங் என்ன இது கொடுக்குறாரு, அந்த மாதிரி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் சார். ரொம்ப நான் பார்த்துக்கும்போது ஒரு நம்பிக்கை. இப்போ நான் டைரக்ட் பண்ணதான் சார் வந்தேன், இப்போ சென்னை வரும்போது நான் டைரக்ட் பண்ணுவோம், நடிப்போம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்தோம். அப்புறம் நான் எழுத சான்ஸ் கிடச்சி எழுதணும், அப்போ டைரக்ட் பண்ண இது நடிக்க சான்ஸ் இருந்து நைட் நடிச்சுட்டே போயிட்டோம். ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் திருப்பி டைரக்ட் பண்ணணும் அது மாதிரி ஆசை வந்ததெல்லாம் வந்து இந்த இந்த இது பண்ணக்கப்புறம் சரி நம்ம சீரியஸாக நம்ம பண்ணுவோம், டைரக்ட் பண்ணோன்னு ஒரு இது வந்திருக்கு சார்.
உங்களை எப்படி இதுக்கு தேர்ந்தெடுத்தார் அவர் அப்படின்னு கேட்டிங்களா அவரை? சார் அவங்களுக்கு வந்து அந்த ரெண்டு பேர் அவங்க அந்த கதையில் ஊரில் கிராமத்துலேருந்து வர மாதிரி இருந்திருக்கோம் சார். இப்போ நாங்களும் அந்த மாதிரி ஊர்லேருந்து இங்கே வந்து சென்னைக்கு வந்து நாங்கள் பண்ணோம். இந்த ஸ்டோரி அப்படியே அங்கே இருக்கிறனால சரி இப்போ இவங்க ரெண்டு பேரும் கரெக்டாக இருப்பாங்கன்னு சொன்னாங்க சார். அப்புறம் ஒரு அந்த யூடியூப் சேனலில் அந்த பப்ளிஷ் பண்ணுற மாதிரி இருந்தனால இது எங்கள் சேனலுக்கும் போடலாம் எங்களுக்கும் ஈஸியாக இருக்குமேன்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பெனிஃபிட்டாகவும் இருந்ததுனால அவங்க கேட்டாங்க சார். அப்புறம் அவங்க பண்ண ஒர்க்கு அதெல்லாம் பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. சரி இதை அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணலாம், நிறைய டீமோட ஒர்க் பண்ண தான் சார் அந்த நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும்னு போய் இதை பண்ணோம் சார். க்ரௌடு ஃபண்டிங்கில் நீங்கள் ஒரு படம் பண்ணீங்க. ஆமாம் சார். க்ரௌடு ஃபண்டிங் பண்ணலாம் அப்படின்னு எப்படி உங்களுக்கு தோணுச்சு அந்த ஐடியா? ஒரு பெரிய டிசாஸ்டர் எங்கள் லைஃப்பில் நடந்தது சார். அது வந்து என்னென்னா நாங்கள் வந்து படம் டைரக்ட் பண்ணணும்னு ஒரு இதுக்கு வந்துட்டோம் சார். இல்லைனா யாரையா ஒருத்தர் டைரக்ட் பண்ணலாம் சொல்லலாம், ஸ்டோரி இது மாதிரி ஏதாவது ஒன்று உட்காரலான்னு சொல்லி யோசிச்சிட்டோம். இதுக்கு ப்ரொடியூசர் பிச் பண்ணிகிட்டு இருக்க டைமில் ஒருத்தரோட பழக்கம் ஏற்பட்டுச்சு சார். அவர் வந்து நான் இந்த மாதிரி ஒன்று பண்ணிகிட்ருக்கேன், ப்ரொடியூஸ் பண்ணுறேங்க மாதிரி சொல்லியிருந்தார். அப்புறம் போய் பார்க்கும்போது அவர் இந்த மாதிரி நான் வந்து க்ரௌட் ஃபண்டிங் இது பண்ணுறேன், நீங்கள் வந்து உங்களுக்கே உங்கள் சப்ஸ்கிரைபர்கிட்டே நீங்கள் பணம் வாங்கி நீங்கள் இது பண்ணிங்கன்னா அப்போ உங்களை இன்ஸ்பிரேஷனாக நிறைய பேர் பார்க்குறாங்கல்ல. இப்போ நிறைய பேருக்கு வந்து பணம் வந்து ஒரு பெரிய தடையாக இருக்கும். அந்த மாதிரி இந்த க்ரௌட் ஃபண்டிங் மெத்தட்லாம் நிறைய பேர்கிட்ட வந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ரெண்டு மூணு ரெண்டு படமும் வந்துட்டு இந்த லூசின்னு ஒரு படம் கரல் இது மாதிரி அதெல்லாம் வந்தனால ஒரு நம்பிக்கை இருந்தது சார். சரி பண்ணலாம், சரி உங்கள்கிட்ட பணம் வாங்க போகிறோம், திருப்பி பண்ணிவிட்டு திருப்பி அவங்களுக்கு தரப்போகிறோம், சரி ஓகேன்னு சொல்லிட்டு சேர்ந்து ஆரம்பித்தோம் சார். அது ஆரம்பித்து கொஞ்சம் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் அந்த லாக்டவுனு சில விஷயங்கள் போச்சு, அவரும் பணம் இது பண்ணாமல் கொஞ்சங்களை ஏமாத்த ஆரம்பிச்சிட்டார் சார். அது அவர் பின்னாடி பணம் கிடைக்கும் இதை சரி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அதுதான் சார் சொன்னாங்க மாதிரி கோபி. அவன் சொன்னான் முதல்லே இது வேணாம், இவரை பார்த்தா சந்தேகமாக இருக்குது வேணான்னு சொன்னான். இல்லை இல்லை அது ஒரு எப்படி ஆயிடுச்சுன்னா சார், ஊருக்கு போகலான்னு முடிவு எடுத்தோம் சார். கரெக்டாக இருந்தது, ஊருக்கு போனால் திருப்பி இங்கேயே இருப்போம்னு நினச்சோம், இங்கேயும் கரெக்டாக இருந்தது, இங்கே வேலை கிடைக்கும்னு நினச்சோம். எல்லாமே நினச்சதெல்லாம் நடந்துக்கிட்டே வரவும் இதுவும் நினச்சது நடந்துரும்னு நினச்சிட்டு நாங்கள் அதை நான் உள்ளே இறங்கிட்டேன் சார். அவன் அதை கொடுக்கல, நான் என்ன நம்பி வான்னு சொல்லி என்ன நம்பி முழுக்க வந்தான் சார். வந்துட்டு அவர் இடையிலையும் டவுட் பண்ணிட்டே இருந்தான். அவர்கிட்ட போய் கேட்க கேட்க வந்து அவர் சந்தேகப்பட்டு நம்ம ஒரு ஏமாத்திர வர என்னெல்லாம் பண்ணுவாருன்னு நம்ம ஒரு ஐடியா வச்சுருப்போம்ல சார். அந்த மாதிரி அவர் வந்து அவர் தங்கியிருந்த வீடு அங்கே போய் நான் ஒருத்தர் பார்த்துருக்கேன். ஏன்னா அந்த மாதிரிலாம் இருந்ததுனால சரி இவர் ஏமாத்த போகிறாரு, கண்டிப்பாக ஏதோ பிரச்சனை இருக்குது போல், அவர் கொடுத்துருவாரு, இது வந்துடும், இது இந்த மாதம் வந்துடும், நான் பத்து நாளில் வந்துடும், பத்து நாளில் வந்துடும் சொல்லிட்டு ஒரு ரெண்டு வருஷம் அதுலேயே போயிடுச்சு சார். இதில் நாங்கள் சும்மாவும் இருக்க முடியாமல் எங்களோட நாங்கள் யூடியூப்லேருந்து சம்பாரித்த பணத்தை வச்சு படத்துக்கு செலவு பண்ணிக்கிட்டே போயிட்டோம் சார். இந்த பணமும் அந்த படம் கொண்டு போய் முடிக்கவும் இல்லை ஒரு பாயிண்ட்டில், அவர் தரமாட்டாருன்னு ஒரு பாயிண்டில் தெரிஞ்சுட்டு இதுக்கப்புறம் என்னடா பண்ணான்னு சொன்னப்போ சரி சேனலை விற்றுட்டு இந்த அவங்கள்ட்ட ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடலான்னு ஒரு முடிவு எடுத்தோம் சார். அவள் லைஃபே போதும், இந்த வேலையே வேணாம், இந்த இடமும் வேணாம், நம்ம திருப்பி போயிடலாங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் சார். அப்புறம் அப்போ ஒரு நான் ஒரு கூட இருந்த ஒருத்தர் சொன்னார், நீங்கள் இப்படி போகிறதுக்கு நீங்கள் திருப்பியும் ட்ரை பண்ணலாம், இந்த அளவுக்கு முடிவு எடுத்துட்டீங்க லைஃபே போதுங்கிற அளவுக்கு வந்துட்டு இதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி இன்னும் ட்ரை பண்ணக்கூடாது, நீங்கள் இன்டெகிரேஷன்லாம் இப்போலாம் பெருசாக பண்ண மாட்டோம் சார், அப்புறம் நீங்கள் அதெல்லாம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் திருப்பி பண்ண ஆரம்பித்தோம், இன்டெகிரேஷன் பண்ணி திருப்பி சேனலில் வீடியோஸ் மாதிரி தோண்டு போயிட்டு பிரேக் ஆகிட்டோம் சார் லைஃப்பில். அதுக்கப்புறம் பெரிய ஏமாற்றோம் சார், அது வந்து நாங்கள் எதிர்பார்க்கல அவர் இப்படி பண்ணுவார், நான் எதிர்பார்க்கல சார். இப்போது சுற்றி இப்போது நம்மளுக்கு வந்து இந்த விஷயம் பற்றி தெரியாதவங்க நம்மளை வந்து க்வெஸ்சன் பண்ணால் ஓகே, இந்த விஷயங்களை வந்து தெரிஞ்ச இப்போ சக யூடியூபர்ஸ் நிறைய ஒரு சிலர்னு வச்சுக்கோங்க சார், அவங்களுக்குலாம் இது தெரியும், இது என்ன நடந்துச்சு, எங் நாங்கள் என்ன மாதிரி ஒரு பிரச்சனையில் மாட்டோம், தெரிஞ்சே வந்து வீடியோஸ் போடுறது குத்துறது இது ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம் அந்த மாதிரி இது என்னடா அது இவங்க தெரிஞ்சது, ஏன்னா ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்டு சார் எல்லாருமே, நீங்கள் என்ன சார் மிஞ்சி போனால் போகுது, யூடியூப்பில் ஒரு ஒரு 50 கிரியேட்டர் இருப்போம் சார் தமிழில் ஒரு டாப் கிரியேட்டர்ஸ்னு வச்சிங்கன்னா எல்லாருமே கனெக்டட் தான், ஃபோன் பண்ணி கேட்டால் தெரிய போகுது. ஆனால் எல்லாரும் வந்து ஒரு ஒரு அந்த டைம் தான் சார் ரொம்ப ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீம். ஆமாம் சார் அது வந்து பிரேக் ஆகிடுச்சு சார். இதுக்கப்புறம் சரி நம்மளை நம்பி பணம் போட்டாங்க திருப்பி கொடுத்துடலான்னு சொன்னான் சார் கோபி. அப்போ வந்து சரி இதை திருப்பி கொடுத்துட்டோன்னா திருப்பி இது அடுத்து யாருமே ட்ரையும் பண்ண மாட்டாங்க, நம்ம வந்து படம் பண்ணுறேன்னு சொல்லி தானே வாங்கியிருந்தோம், இப்போது செலவு பண்ண பணம் அது பணம் நம்மளோட அது நாம் பண்ண தப்பு, அது நாம் பண்ண தப்பு, நம்ம ஏற்றுக்கலான்னு சொல்லிட்டு அதை ஏற்றுக்கிட்டோம் சார். இப்போ மக்கள் கொடுத்த பணத்துக்கு நம்ம வந்து படம் எடுத்துருவோம்னு சொல்லிட்டு இப்போ இன்னொரு படம் எடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த காசெல்லாம் சேர்த்து வச்சு இப்போ ஒரு படம் பண்ணி அது முடிஞ்சிருச்சு சார். அது ஒரு ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது சார், கொஞ்சம் டிங்கரிங் மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சில சிஜி டச்சஸில் மியூசிக் இந்த ஆர்ஆர்லாம் போட வேண்டியிருக்கு சார். அதெல்லாம் முடிஞ்சுன்னா கம்ப்ளீட்டாக அந்த படம் முடிஞ்சிருச்சு சார். படத்தை முடிச்சிட்டோம் சார்.
நீங்க ரெண்டு பேரும் நடிச்சிருக்கீங்க முக்கியமான ரோல்ல. ஆமா ஆமா சார், ரெண்டு பேரும். இது சுரேஷ் சக்கரவர்த்தி சார் நடிச்சிருக்காரு, விடிவி கணேஷ் சார் நடிச்சிருக்காரு, விஜய் மேம், விஜய் மேம் அவங்க விஜய் சந்திரசேகர் இருக்காங்க, அவங்க பண்ணியிருக்காங்க மேஜர் ரோல். வின்சு சாம்பல், அப்புறம் இன்னும் ஒரு நோன் ஆக்டர்ஸ்னா இவ்வளோ பேர் சார், மற்றபடி ஃபுல்லாக. இந்த பயணம் உங்களுக்கு கற்றுத்தந்தது அப்படின்னு எதெல்லாம் சொல்லலாம்? ஒரு ஒரு கொஞ்சம் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புரிதல் இருந்துச்சு சார். சந்தேகத்தோடய ஒரு மனுஷனை பார்த்தா நம்ம எப்படி நம்ம நிம்மதி இருக்காதுன்னு ஒரு ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருந்தோம் சார். திரை நட்சத்திரங்கள் உங்களை கவர்ந்தவர் யார்? எனக்கு வேறு விஜய் சார் ரொம்ப பிடிக்கும். அப்படியா? அவரோட வெறித்தனமான ரசிகர். ஆமாம். இன்றைக்கி நீங்கள் பிரபலமாக இருந்தாலும் ஆரம்பத்தில் ஒரு டீட்டிங் ப்ராப்ளம் அப்படின்னு எல்லாருக்குமே உண்டு, அது மாதிரி உங்களுக்கும் இருந்தது. அப்படி என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஆரம்பத்தில் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை? நாங்கள் ஒரு ஆள் மேலே கோவம் மைண்டில் வச்சுப்போங்க சார், அது அப்படி கிடையாது. அது வந்து அந்த ஒரு ஆர்கனைசேஷன் ஒன்று இருக்குது, அதுவே வந்து அகென்ஸ்டாக